இப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம இப்போ தாங்க மதுரைக்கு கிளம்புறோம். நன்றி, மீண்டும் டைம் பார்த்தீங்கன்னா மணி லைட் வரப்பா 6:20 ஆயிட்டுங்க. இன்னும் நம்ம 459 கிலோமீட்டர் இருக்குது. நைட்டு 2 மணிக்கு தான் போய் சேருவோமா, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நான் ப்ளாக் பண்ண மாட்டேன், ஏன்னா எப்படியுமே இருக்காயிடும். அது அது இருக்காயிடும். ப்ளஸ் அதுக்காக மந்த ரோடு தாங்க, மந்த ரோடே ப்ளாக் பண்ணுவோம். அதுக்காக தான் நான் ப்ளாக் பண்ண போகிறேன், ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அப்பப்போ அங்கங்கே டோல் கேட் வந்தால் அந்த மாதிரி வேணால் நான் வாங்க கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ செம்ம ட்ராஃபிக்காக இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரில, சுத்தமாக கொடுத்தேன். இந்த ட்ராஃபிக் வேறு இது வேறு அப்படின்னு இந்த பக்கம் போனால் திருநெல்வேலி 167 கிலோமீட்டர் தானா, செங்கோட்டை 176 கிலோமீட்டரா? என்னடா சொல்கிறீங்க? என்னடா எங்கள் ஊருக்கு இவ்வளோ தான் பக்கமா? அப்படி தெரிஞ்சேன், என் ஊருக்கே போயிருந்தேடா நான். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஊருக்கு போயிடலாமான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்றீங்க? ஸ்டார்ட் எங்கள் ஊர் தாங்க, செங்கோட்டை திருநெல்வேலி வழியாக போய் செங்கோட்டை. போட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டாரு, ஐயோ என்ன வீடியோ எடுக்கிறாரு, இப்போதான் ஸ்குவாட். நம்ம இப்போ ரெக்கார்ட் ஆகுதா? நான் ரெக்கார்ட் ஆகுதுங்க காச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, நம்ம கரெக்டாக இப்போ தாங்க திருச்சிக்கே வந்திருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா மணி 9:12:21 ஆகிடுச்சு. அங்கே பாருங்களேன் அந்த ஃப்ரிட்ஜு நல்லா இருக்குல்ல. நம்ம சென்னையில் அந்த மெரினா பீச் பக்கத்தில் இருக்கோம்ல, நேப்பியார் பீச், அந்த மாதிரி எவ்வளோ பெருசாக போகுது பாருங்களேன். ஃபுல்லாக இதெல்லாம் லைட்டு போட்டால் வேறு லெவலில் இருக்கும், ஆனால் லைட் போட மாட்டாங்களே. ஓகே ஸ்குவாட், மணி இங்கேயே 9:30 ஆகிடுச்சு. 9:21 கரெக்டாக நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட், சென்னை டு கொடைக்கானல் ட்ரிப் ஆரம்பித்து 818 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு. இப்போ நம்ம சென்னைக்கு தான் போயிட்டுருக்குறோம். சென்னைக்கு போகிறதுக்கே, இன்னும் திருச்சிக்கு போகிறதுக்கே இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர், ஏதோ 10 செல்லலை, சம்திங் 9 or 8 நினைக்கிறேன். லைட்டாக இருந்துச்சா? லைட் வெளிச்சமாக இருந்துச்சா? அதனால தான் நான் உங்களுக்கு வ்ளாகை பண்ணேன். சும்மா எங்கே இருக்கேன்னு சொல்லணும்ல. இவ்வளோ நாள் சம மழைங்க, பிரித்து பேஞ்சிடுச்சு, பிரித்து எடுத்துடுச்சு மழை. சரி ஓகே, அதனால் கோபுரம் எடுத்து உள்ளே வச்சிட்டேன். சேலம் ரோடு வழியாக உள்ளே போகிறோம். தெரியலையே எந்த ரோடு வழியான்னு. நான் போனது சென்னை இன்னும் 312 கிலோமீட்டருங்க, சேலம் 134 கிலோமீட்டர். ரெஃபரன்ஸ் ஐயில் போகணுமா? நம்ம சேலம் போக போகிறது இல்லை, ஸ்டேட்டாக தான் போக போகிறோம். ஸ்குவாட், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, நம்மளோட 4th டோல் நினைக்கிறேங்க. ஆமாம், கொடைக்கானல் டு சென்னையோட 4th டோல் தான். எந்த டோல் கூட தெரிலங்க. இன்னும் விழுப்புரம்க்கு 147 கிலோமீட்டர் இருக்குதான். சென்னைக்கு 308 கிலோமீட்டருங்க, கிட்டத்தட்ட வந்தாச்சு. 314 கிலோமீட்டர், 5 hour 16 minutes ஆகுமா. டைம் பார்த்தீங்கன்னா மணி 9:30. நம்ம இன்னும் 5 hour 10, 11, 12, 1, 2 மணிக்கு தாங்க போய் சேருவோம். 5 hour ஐயோ, 3 மணிக்கு தாங்க போய் சேருவோம். முதுகு வேற வலிக்கிட்டு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, திருச்சி தாண்டி வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகிடுச்சு. இன்னும் 302 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நம்ம 2:40 தான் போவோம்னு சொல்லிட்டு கூகுள் குத்தி சாத்தான்னு சொல்லுது. அது எந்த அளவுக்கு உண்மை தெரில. நம்ம கன்ஃபார்ம் போவோம். 3 மணி ஆகிடும் போல். என்ன கொஞ்சம் தூங்காமல் இருக்கணும், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, எந்த ரோடுன்னு தெரிலங்க. பெரம்பலூர், அந்த பெரம்பலூர் அப்படின்னு போட்டுச்சு. பெரம்பலூர் எல்லை ஆரம்பமாக அப்படின்னு போட்டுச்சு. இன்னும் 290 கிலோமீட்டர் போகணுங்க. ஆமாம், 290 கிலோமீட்டர் போகணும். சரி, கொஞ்சம் லைட்டாக வெளிச்சமாக இருந்துச்சா? அதான் ப்ளாக் பண்ணலாம் சொல்லிட்டு ப்ளாக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த கொடைக்கானல் எபிசோட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச அளவுக்கு, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ இது பண்ணி முடியுமோ அவ்வளோ பண்ணி போட்டு வச்சுருக்கேன். செஞ்சு ரெண்டு சந்து கூட போயிடலாமா? போயிட்டோம், நான் கூட போக முடியாதுன்னு நினச்சிட்டேன். போயிட்டோம்,
பைக் ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க கப்புள்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஸ்பாட், அப்படியே இரிட் ஆகுது. நான் வ்ளாகை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த எபிசோட்லாம் பிடிச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்று மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே பார்த்தா இருக்க பெல்லை தட்டி விட்டுக்கோங்க. பை ஸ்பாட். பா கண்ணில் கரெக்டாக அந்த வைசரம் முறை கண்ணில் கரெக்டாக அடிபடுது. 276 கிலோமீட்டர் இருக்குதுங்க. என்ன எல்லாம் இதுலேயும் ஒருத்தர் நிற்கிறாங்க. 275 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இன்னும் 4 ஹவர் ஆகுமா? இப்போது 230 ஆகிடுச்சு. 250-240 இருந்தது, இப்போ 230 ஆகிடுச்சு. நம்ம ஒரு 99, 100, 110, 105 சும்மா வெளிச்சமாக இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிக்கிறேங்க. மற்றபடி நார்மல் ரோடு வந்தால் ஒரு 70 தான் போல். அதுக்கு நான் அநியாயமாக போய் சொல்லக்கூடாது. ஒரு 90, 80, 90, 95, 80 அந்த மாதிரி தான் ஓட்டுறேன். இந்த மாதிரி ரோடு வந்தால் மட்டும் ஒரு 110, 120, 130 தொட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் மட்டும் தான் ஸ்பீடாக போக முடியும். ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்காங்க. வைசரை மூடிட்டு ஜாலியாக அப்படியே நம்ம பாட்டுக்கு பறக்கலாம். 30 தான் ஸ்பீட் லிமிட்டா? என்னடா டே, நான் 120 போயிட்டுருக்கேன்டா. 30, 60, 90, 100 4 மடங்காக ஏற்றி போயிட்டுருக்கிறேன். ஏன்னா 30 எதுக்கு கொடுத்தானுன்னு தெரியல. நல்லா காலி ரோடாக தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு 30 ஸ்பீட் லிமிட்டு? ஒன்றும் எனக்கு புரியலையே. சரி ஓகே, ஏதோ நம்மளே வாய் கொடுத்து நம்மளே மாட்டிக்கிறோம்னு நினைக்கிறேன். சும்மா அப்படியே ஒரு டாப் ஸ்பீட் செக் பண்ணலான்னு போனேன். அதுக்குள்ளே லாரி வந்து கெட்டு விட்டுருச்சுங்க. லாரி வந்து கெட்டு விட்டுருச்சு. வாயிலாம் உள்ளதில் கொஞ்சம் குளிருதுங்க. என்னன்னு தெரில, ஒரே பனிமூட்டமாக இருக்குது. கொஞ்சம் குளிருக்கு. லைட்டாக இருந்துச்சா? சரி, அதனால தான் கொஞ்சம் டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, நல்லா போச்சு. ஸ்மூத்தாக இருக்குது வண்டி போவேங்க. ஆனால் இப்போலாம் ஒரு 120, 130 போகிறனா ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டயர் அந்த ஸ்குவா நம்பர் ட்ரிப்போட 5வது 6வது டோலுங்க. இது என்னன்னா கடை இருந்தால் அங்கே எங்கன்னா டீ கிடைச்சா குடிச்சு போகலாங்க. 6வது டோல் வந்தாச்சு. ஏ இன்னும் ஒரு 4 டோலோ 5 டோலோ தாங்க. நம்மளுக்கு இன்னும் 253 கிலோமீட்டர் இருக்குது. 2.5 தான் போவோம், எப்படினாலும் 2.5 தான் போவோம். ஆனால் 250 கிலோமீட்டர் இருக்குதுங்க இன்னும். சொல்ல போனால் இங்கே ஒரு ஆவின் இருக்குது, அப்படி ஆவினில் போய் பால் குடிச்சுட்டு போகலாம். எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறேன். நம்ம டீ குடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அவள் தாங்க வண்டி எடுத்தால் இனிமேல் நிற்காமல் போகணும். அப்போல்லாம் சொல்ல மாட்டேன். அடுத்த டோலில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த டோலில் நின்றுவேன். இன்னும் 4 hour 17 minutes ஆகுமாங்க. நம்ம 2:30 கொண்டு வந்தோம், திருப்பியும் 2:40 ஆகிடுச்சு. 253 கிலோமீட்டர் இருக்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆகிடுச்சு. பரவாயில்லைங்க, எவ்வளோ லேட்டாக போனாலும் பரவாயில்ல. எப்படின்னா நாளைக்கு லீவு தான். நான் நாளைக்கு வேலைக்கு போகலான் நினச்சேன். பட் ஆனால் இது காட்டுறதை பார்த்தா நம்ம பொறுமையாகவே போயிட்டு லீவு போட்டு நல்லா தூங்கலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஹாஃப் டே வேலைக்கு போயிட வேண்டியதான். என்ன பண்ணுறது? ஓகே ஸ்பாட், அப்படியே நான் கிளம்புறேன். ஏன்னா இதுக்கப்புறம் லைட் இருக்குமா என்னன்னு தெரிலங்க. நல்ல வேலை இந்த பக்கம் வந்து டீ குடிக்கலாம்னு நினச்சேன். இந்த பக்கம் நல்ல வேலை இந்த பக்கம் வந்து நிற்கலை. கடையே இல்லை, ஒரே ஒரு பொடி கடை இருக்குங்க சின்னதாக. ஆவி நல்ல வேலை ஆவிலேயே சாப்பிட்டாச்சு, ஆவிலேயே டீ குடித்தாச்சு. விழுப்புரம் திண்டிவனம் சென்னை வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் தானே. சால்ட்டு அசால்ட்டு பண்ணிட்டு போயிடலாம். டெக் டைவர்ஷனா? அவ்வா, முதுகுலாம் விட்டு போச்சுங்க. முதுகுலாம் ரொம்ப விட்டு போச்சு. என்னன்னு தெரில, இந்த வாட்டி கொஞ்சம் கழுத்து பெயினாகவே இருக்குது. என்னன்னு தெரில, எப்பவுமே இருக்காது, இந்த டைம் மட்டும் இருக்குது. இந்த டைம் கொஞ்சம் ஓவராக விளையாடிட்டேன் போல், வேறு ஒன்றும் இல்லை. செம்மையாக இருக்குங்க. ஆனால் நைட் ரைடு நினச்சி கூட பார்க்கல. மணி 10:30 ஆகிடுச்சு, 1 point கம்மி ஆகிடுச்சுங்க. சோதனை மேலே சோதனை நம்மளுக்கு வருதுங்க. நம்மளோட அடாப்டர் வந்து ஐயோ பள்ளம். மைக் ஒர்க், இது மைக்கு வரும்போது கேமராவில் மைக் ஒர்க் ஆகல. அப்புறம் பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. அப்புறம் வழி தெரியாமல் சுற்றணும்.
இப்போ என்னன்னா நம்ம மொபைல் ஹோல்டரில் உள்ள சார்ஜர் ஏறலைங்க. இந்த மொபைல் ஹோல்டரே அப்படி தான் போல. இதுனா பரவாயில்ல, ஒரு 250 ரூபா தான், ஒரு 1000 ரூபா கொடுத்து மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டு அது சார்ஜர் ஏறலைன்னா எப்படி இருக்கும்? காண்டாக இருக்காது. அடுத்த டைம் வாங்கவே தோணாது. நான் அடுத்த டைம் போபோ தான் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் போபோ எனக்கு தெரிஞ்சு அந்த டிடிஎஃப் யூஸ் பண்ணுறாருலங்க, அதே அடிக்கடி உடஞ்சிடுது. அவர் யூசேஜுக்கு உடஞ்சிடுது, அப்போ நம்ம யூசேஜுக்கு ஒருவேளை அவருக்கு போட தெரியாமல் இருக்குமோ? ரேஸ் ஸ்குவாட் இங்கே ஒரு பிஎம்டபிள்யூ கார் போதுனுங்க. அந்த காருக்கும் எனக்கு ஒரு ரேஸ்ங்க. நானும் ஒரு ரொம்ப நேரமாக பார்க்குறேன். என் முன்னாடியே தான் அவரும் போயிட்டுருக்காரு, அவர் பின்னாடி தான் நானும் போயிட்டுருக்கிறேன். நான் ஒரு 125 ஸ்பீடு 126 ஸ்பீடில் போயிட்டுருக்கேங்க. அவர் பின்னாடி தான் போகிறேன். அவரும் என்னை தாண்டி போகிறதா இல்லை, அவர் அவர் முன்னாடியும் போக முடியல, அவர் பின்னாடியும் வர மாட்டேங்கிற எனக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கிறாரு. ஒரு லாரி வந்ததுனால நின்றாரு, நம்ம அவரை கிராஸ் பண்ண முடியாதான்னு பார்ப்போம். இல்லைங்க, அவர் கிராஸ் போட்டு அவர் பாடி சல்லுன்னு போகிறாருங்க. அவரை பிடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் ஸ்குவாட், நம்ம பிடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு லைட்டு காட்டிகிட்டு போகிறாரு, அதனால தான் அவர் பின்னாடியே போகிறேன். கோடு இருக்குது, நான் கூட அடுத்த கோடு காலி ஆகிடுச்சோன்னு நினச்சேன். கோடு இருக்குது. இன்னும் நம்மளுக்கு 214 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 2:30 போயிடுவோமா? 3 hour 37 minutes ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆகிடுச்சுங்க. பதுமா 10:30 ஆகிடுச்சு. இன்னும் அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா பிஎம்டபிள்யூ காரு மாஸ் பண்ணிட்டு போகிறாருங்க. ஓகே, அவர் பின்னாடியே போக வேண்டியதான். இண்டிகேட்டர் போட்டு போகிறாரு. நம்ம இண்டிகேட்டர் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க, ஃப்ளாஷ் லைட் போட்டாச்சு. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி வேணால் போகலாம். அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி வரவங்க வந்து பாருங்க. பின்னாடி யாரும் வரலைங்க, இவர் பின்னாடி நானும் இவரும் மட்டும்தான் ரொம்ப நேரம் ஒன்றா போயிட்டுருக்கோம். அவர் பின்னாடி தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா லைட்டுக்கு அவருக்கு நல்லாயிருக்கு. என் லைட் ஆஃப் பண்ணால் கூட அவர் லைட்லேயே நான் போயிடலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் சரி அவர் பின்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 110, 120, 110, 120 க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. செம்மையாக பரவாயில்ல, எனக்குன்னு வந்த தெய்வம் இவர். இவரை நீ விடக்கூடாது, அதனால் இவர் பின்னாடி தான் போய் போகிறேன். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 130, 125 பாருங்களேன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். 120, 122, 120, 122, 123 அந்த ஸ்பீடில் தான் போய் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் பிரேக் அடித்தா நல்லா தெரியுதுங்க, ஃபுல்லாக பிரேக் அடிக்கிறாரு, இண்டிகேட்டர் போகிறாரு, கரெக்டான இதில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. சில பேர்லாம் இண்டிகேட்டர் போடாமல் திரும்புவாங்க. ஐயோ பள்ளம் 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 பள்ளம். ஓகே ஸ்குவாட், அவரை தாண்டி வந்தாச்சு. அவரை போட்டு அவர் பின்னாடியே போக வேண்டியதாங்க. லைட்டு நல்லாயிருக்கா, அதனால தான். ஓகே ஸ்குவாட், நம்மளோட 7th டோல் வந்துருச்சுங்க. ஆனால் நம்மளுக்கு அண்ணன் நல்லா பண்ணாருங்க. பிஎம்டபிள்யூ யார் ஓட்டு போகிறா தெரில, பிஎம்டபிள்யூவை. ஆனால் சம்ம டிரைவுங்க. அவருக்கு ஒரு கிளாப் போடுறேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 மெயின்டைன் பண்ணுறாருங்க. 120, 123 இங்கே பாருங்க. அவரால் ஒரு கோடே எனக்கு கம்மியாகிடுச்சு பெட்ரோல் கோடு. ஆனால் நல்ல செம்ம வெளிச்சோங்க, லைட்டு வேற லெவல் வெளிச்சோம். இதை பாருங்க, பஸ்காரன் ரெண்டு பஸ் பக்கமும் வந்துட்டானுங்க. செம்ம வெளிச்சோங்க. அந்த ரோடு டு இந்த எண்டு டு அந்த எண்டு ரோடு ஃபுல்லாகவே கவர் ஆகுது. அந்த அளவுக்கு வச்சோம் பிஎம்டபிள்யூ லைட்டு, நல்லா இருப்பீங்க. அதே அப்படியே எம்மகாகம் போட்டு கொடுத்தாங்கன்னா, ஒரு அண்ணா தாங்க ஓட்டு வர்றாரு, நல்லா தான் ஓட்டு வந்தார். ஆனால் வேறு லெவலில் ஓட்டு வந்தார். ஓகே ஸ்குவாட், இது நம்மளோட 7th டோல், கொடைக்கானல் டு சென்னையோட 7th டோல். அண்ணன் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். அப்படியே அவர் பின்னாடியே ஓட்டிட்டு போயிடலாம். என்ன பண்ணுறாரு தெரியலையே. ஆனால் அவர் போகட்டோன்னா நம்மளை பிடி நம்மளால் அவரை பிடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் மிரட்டிட்டு போயிடுறாருங்க, மிரட்டிட்டு எல்லாரும் மிரண்டு போகிறாங்க. ஒரு இண்டிகேட்டர் போட்டு கரெக்டான இண்டிகேட்டர் என்னடா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் அவன் நின்றுட்டு போவோமா? போலீஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க.